எப்படி இந்த ப்ளூடூத் டிவைஸ் எல்லாம் வயர் இல்லாமலே கனெக்ட் ஆகுதுன்னா, அதுக்கான காரணம் ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு தான். இந்த மாதிரி கதிர்வீச்சு இருக்க பொருளை அதிகமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தா அதனால நம்ம உடம்புக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் டிவைஸ் எல்லாம் ஏன் குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி நம்மளால யூஸ் பண்ண முடியல? முதல் இந்த ப்ளூடூத் எப்படி தான் வேலை செய்யுது, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளூடூத் இருக்க எல்லா பொருள்லையுமே டிரான்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பொருள் ஒன்று இருக்கும். இந்த பொருள் தான் டேட்டாவை அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸை ஆன் பண்ண உடனே நம்ம ஃபோனோட கனெக்டும் ஆகுது, அதே சமயத்தில் இதில் டேட்டாவும் ரிசீவ் ஆகுது. இப்போ நான் டேட்டான்னு சொன்னேன் இல்லையா, இந்த ப்ளூடூத் டேட்டாவை 2.4 GHz அப்படின்ற வேகத்தில் கடத்துமா? இங்கே கிகா அப்படின்றது 100 கோடி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு செகண்ட்ல எத்தனை அலைக்கற்றை உருவாகுது அப்படின்றத சொல்றதுக்கான். அப்படி பார்த்தா ஒரு செகண்ட்ல இந்த ப்ளூடூத் 240 கோடி அலைக்கற்றைகளை உருவாக்குதான். அது மூலமாக தான் இது வேகமாக டிரான்ஸ்ஃபரே ஆகுது. இப்போ நம்ம ஃபோனில் ப்ளூடூத் போட்டு பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது மூலமாக தான் எந்த லாகுமே இல்லாமல் நம்மளால் ஃபோன் கூட பேச முடியுது. அப்புறம் இந்த ப்ளூடூத் எல்லாம் பார்த்தோம்னா 10 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் தூரம் வரைக்கும் தாங்க டேட்டாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது ஏன் இவ்வளோ கம்மியான தூரத்தில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு யோசிச்சா, அங்கே தான் இந்த ப்ளூடூத்தோட பேட்டரியே வருது. ப்ளூடூத்தில் இருக்கக்கூடிய பேட்டரியெல்லாம் ரொம்ப நேரம் தாங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்ற மாதிரி தான் உள்ள சிப் வச்சுருப்பாங்க. அந்த சிப்பால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை மட்டும்தான் கடத்த முடியும். ரொம்ப தூரத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி சைஸும் பெருசாகும், நம்ம காதில் மாட்டக்கூடிய ஹெட்ஃபோன் சைஸும் ரொம்பவே பெருசாகிற மாதிரியான ஃபீல் வந்துடும். அதுக்காக தான் இது கம்மியான தூரத்தை மட்டும் கடத்துகிற மாதிரியே இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் 8 ப்ளூடூத் டிவைஸ் வரைக்கும் ஒன்றா கனெக்ட் பண்ண முடியுமா? இதை தான் பிகோநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிகோநெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சேர்த்து நம்மளால் மவுஸ் பேடு, கீபோர்டு, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு, ஸ்பீக்கர்னு சொல்லி நிறைய விதமான, அதாவது 7 பொருள் வரைக்கும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதை தான் பிகோநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கம்ப்யூட்டரை மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அதோட கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் எல்லாம் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் என்னால் ஃபோனில் மட்டும் 2 ஹெட்ஃபோன் அட் அ டைத்தில் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான காரணம் கம்பெனிக்காரங்க தான். அவங்க பழைய மாடல் ஃபோன்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபோனுக்கு ஒரு ஹெட்ஃபோன் தான்ப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுவே இப்போ வரக்கூடிய புது ஃபோன், அதாவது விலை உயர்ந்த ஃபோன்லாம் பார்த்தோம்னா, டூயல் ஆடியோ சப்போர்ட்னு ஒரு ஃபீச்சரை கொடுத்து 2 ஹெட்ஃபோன் அட் அ டைத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தோம்னா, நம்மகிட்ட நார்மலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா கூட அதில் ஸ்மார்ட் வாட்சு, ஹெட்ஃபோன்ஸ்னு சொல்லி நம்மளால 7 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் சரி, இப்போ ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கப்போ இன்னொரு டிவைஸால் இதுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, அதான் இல்லை. ஒவ்வொரு ப்ளூடூத் டிவைஸ்க்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும், அதாவது நம்ம வீட்டுக்கெலாம் அட்ரஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. அது போக பார்த்தோம்னா, இப்போ ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது அந்த அட்ரஸ்க்கு தான் போகும், மற்ற அட்ரஸ்க்கு மாற்றிலாம் போகாது. அந்த மாதிரி என் ஃபோனோட இந்த ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகியிருக்கப்போ இதிலேருந்து வரக்கூடிய டேட்டாயெல்லாம் இதில் மட்டும்தான் ரிசீவ் ஆகுமே தவிர பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆகாது. ஆமால, ரேடியேஷன் அதுன்னு சொல்கிறோம், அப்போ அதனால நம்ம உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசிச்சா அங்கே தான் ஒரு விஷயமே வருது. அதாவது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் ரேடியேஷன் வந்து 2 விதமாக பிரிப்பாங்க, அயானைசிங் ரேடியேஷன், நான் அயானைசிங் ரேடியேஷன். இதில் அயானைசிங் ரேடியேஷன் வரக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த எக்ஸ்ரேலலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி, அதனால தான் நம்மளை அடிக்கடி எக்ஸ்ரேலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், வேணால் அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். ஆனால் இந்த ப்ளூடூத்துலலாம் இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை நான் அயானைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை விட ப்ளூடூத்தால் வரக்கூடிய ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரேடியேஷனுக்கு பயந்துட்டு நான் ப்ளூடூத்தே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால், முதல் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டியது இந்த ஃபோனை தான். அப்போ என்ன ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்டால், அதான் இல்லை. இப்போ ஃபோன்லாம் இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்து தான் அனுப்புவாங்க. இந்த ரேட்டிங்கில் பார்த்தோம்னா, நம்ம ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனால் நம்ம உடம்புக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி நம்ம உடம்பை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அதை அங்கேயே சரி பண்ணுறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. அதனால் ஃபோன்லேயும் சரி, நம்ம ப்ளூடூத்லேயும் சரி, வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாம் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது.